பிரதியமைச்சர் புத்திக பத்ரன யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தார். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு கைத்தொழிலாளர்களை யாழ் மாவட்ட செயலகத்தில் பிரதியமைச்சர் புத்திக பத்ரன சந்தித்தார். இதன்போது சிறு கைத்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் பிரதியமைச்சர் விரிவாக கலந்துரையாடினார். கைத்தொழில் துறையிலிருந்து உங்களை நீக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை. என்றளவு கைத்தொழில் துறைக்குள் உங்களை இணைக்க வேண்டிய தேவையே உள்ளது. கல்வியினாலேயே எனது தந்தை முன்னேறினார். கல்வியினாலேயே நானும் முன்னேறினேன். கல்வியினாலேயே நான் இங்கு இவ்வாறு நிற்கின்றேன். எனது மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு இலவசமாக கணினி, தமிழ் மற்றும் ஆங்கில வகுப்புகளை 2002 நான் ஆரம்பித்தேன். அப்போது மகாராஜா நிறுவனமே ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை வழங்குவதற்கு அனுசரணை வழங்கியது. பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்தில் நான் கல்வி கற்று வந்த சந்தர்ப்பத்தில் பகுதி நேரமாக நான் சிரசவில் பணியாற்றினேன். அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. 2002 தமிழ் வகுப்புகளை மாத்தறையில் ஆரம்பித்த போது என்னை தூற்றி நூற்றுக்கணக்கான தபால் அட்டைகள் அனுப்பப்பட்டிருந்தன. எனினும் 17 எந்தவித அழுத்தம் வந்த போதிலும் அந்த செயற்பாட்டை நாம் முன்னெடுத்து செல்கின்றோம்.